ஒன்று கொரிந்தியர் 16:15. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும்படி தங்களை ஒப்புவித்தார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இந்த வசனத்தை வாசிக்கும் போது பவுல் சொல்கிற மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்று, விசுவாசிகள் நிருபங்களாக இருக்கிறார்கள். ரெண்டு, விசுவாசிகள் மாதிரிகளாக இருக்கிறார்கள். கடைசியாக, விசுவாசிகள் பலன்களாக இருக்கிறார்கள். நீங்கள் தான் எங்கள் பலன். முதற் பலன் அப்படின்னா ஃபஸ்ட் பலன். ஆனால் அடுத்தடுத்து வந்ததெல்லாம் ரெண்டாவது பலன், மூணாவது பலன், அடுத்து. அதாவது விசுவாசி என்பது பலன். இந்த ஊழியத்தில் நமக்கு கிடைக்கிற மிக முக்கியமான பலன் என்ன தெரியுமா? ரிவார்டு அல்லது கிஃப்ட். நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், இந்த ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ஒரு ரிவார்டு கிடச்சிருக்கு, ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கு. அது என்ன தெரியுமா? நீங்கள் தான்ன்ற. அப்போ என்னை பார்க்கும் போது ரிவார்டாக தெரியணும். ஏதோ ஒரு சாதனைக்கு நான் தான் அவங்களுக்கு கிஃப்ட். யோசிச்சு பாருங்கள், நம்ம எவ்வளோ பெரிய விலையேற பெற்றவர்கள் பாருங்கள். பவுல் சொல்கிறாரு, நான் அகாயா நாட்டில் அவ்வளோ ஊழியம் பண்ணேன்ப்பா, ஆனால் எனக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? அந்த ஸ்தேவான் வீட்டார், அதுதான் என் கிஃப்ட். இன்றைக்கி ஊழியத்தில் எது பலன்? மினிஸ்ட்ரியில் எதை பலனாக நினைக்கிறோம்? இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எனக்கு நான் கஷ்டப்பட்டேன், கர்த்தர் வந்து இன்றைக்கி எனக்கு நல்லா வச்சுருக்கிறாரு. என்னப்பா வச்சுருக்கிறாரு? எனக்கு நல்ல வீடு கொடுத்து, கார் கொடுத்து, பணம் கொடுத்து, இது எல்லாமே உலகத்தான் கையிலையும் இருக்குது. இப்போ சொல்கிறேன், நீங்கள் உண்மையாய் உழைத்தால் இது எல்லாமே கிடைக்கும். கிறிஸ்து கொடுக்க மாட்டார்னு திருப்பி சொல்லலை, இது கிறிஸ்துலாம் கொடுக்க மாட்டார் இல்லை. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுல குறை இல்லாத தேவன். ஆனால் எது ஆசீர்வாதம் என்பதில்தான் நாம் மாறுபடுகிறோம். இன்றைக்கி உலகத்தையே உங்களுக்கு ஆசீர்வாதமாக சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. உனக்கு என்ன, இதுதான் ஆசீர்வாதம், நீ சந்தோஷமாக இரு, களி கூறு, நிம்மதியாக இரு. சந்தோஷம் களி கூறுதல் எல்லாம் நீங்கள் கேட்காமலேயே கிறிஸ்து தருவார். அதை நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த அப்பாவது என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அது கஷ்டப்படட்டும் அப்படின்னு நினைப்பாரா? எந்த அப்பாவது என் பையனை வந்து படிக்க வச்சுட்டேன், இனி அவன் போய் கஷ்டப்பட்டு சாவட்டும் அப்படின்னு நினைப்பாரா? இல்லை. எல்லா அப்பாவும் தன் பையன் நல்லா இருக்கணும் தான் நினைப்பார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை செய்யும் போது பரலோகத்தில் இருக்கிற என் பிதா செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போனா எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பாட்ட போய்ட்டு, அப்பா என்ன நல்லா வைப்பா, என்ன நல்லா வைப்பா, என்ன ஆசீர்வதிப்பா, எனக்கு வண்டி வாங்கி கொடுப்பா, இப்படி கேட்கணுமா? அவசியமா? அவசியமே இல்லை. அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? இன்னைக்கு கடைசி காலத்தில் உங்களுக்கு எது பலன்னு உங்களை டைவெர்ட் பண்ணுறாங்க. காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், அனித்தியமானவைகளையே உன்னை ஃபோக்கஸ் பண்ணுறான். அதை கேளு, இதை கேளு, இப்படி ஒரு கூட்டம் உன்னை ஃபோக்கஸ் பண்ண வச்சு உனக்கு நித்தியமானது ஒன்று இருக்கு பாரு, அந்த பக்கமே உங்களை திரும்ப விட மாட்டேங்கிறான். உங்களுடைய மாம்ச தேவைகளுக்குரியவை இச்சைகளாக மாற்றுகிறாங்க. உங்கள் மாம்ச தேவைகளை அவர்கள் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார்கள். ஒரு சிலர் நீங்களும் அப்படிப்பட்டவர்களை உங்களுடைய மாம்ச இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்கிறீர்கள். இது அல்ல. நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று ஒரு சபைக்குள்ளே வந்து ஒரு மெய்ப்பெண் கையில் உட்காந்து நீங்கள் அவங்ககிட்ட பலன்னு கேட்கறது என்னது? இந்த காரும் வீடும் உலக ஆசீர்வாதம் மட்டுமா? இதுக்கு தான் இங்கே வரணுமா? நான் சொல்கிறேன், அதுக்கு நீங்கள் சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு நீங்கள் எங்கே இருக்கலாம் தெரியுமா? நல்லா உழைச்சி கஷ்டப்படுங்க, கஷ்டப்பட்டு உழைச்சி பாருங்கள். 10 வருஷத்தில் நீங்கள் மேலே வந்து உட்காந்துருவீங்க. உண்மையாய் உழைச்சி அத்தனை பேரை மேலே வந்திருக்கான். அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், ஏற்றுக்கொள்ளாதவன், மேலே வந்தவனுக்கு சாபம் இருக்கா இல்லையா அது வேறு விஷயம். ஆனால் உழைச்சவனுக்கு ஆண்டவர் கூலியை கொடுத்துட்றாரு யாராக இருந்தாலும். ஆனால் என் பலன் என்ன? நான் கிறிஸ்துவகிட்ட வந்தவருடைய பலன் என்ன? கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்க. பவுல் சொல்கிறார், இவ்வளோ கஷ்டப்பட்டு மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கேன் நான், அகாயா நாட்டில் உழைச்சிருக்கேன், ஒவ்வொரு இடத்துல உழைச்சிருக்கேன். அந்த அகாயா நாட்டில் எனக்கு கிடைச்ச பலன் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு பலன் என்ன தெரியுமா? அந்த வீட்டாருடைய ஆத்மா, அதுதான் என் பலன். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு பலன், ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு கிஃப்ட்டு, ஒரு விசுவாசியும் நான் வேலை செஞ்சதுக்கான எனக்கு ரிவார்டு. இந்த மாதிரி தான் விசுவாசியை பார்க்கணும். விசுவாசி தெரியணும், நான் ரிவார்டு, கர்த்தர் என்ன ஒரு கிஃப்டை போல வச்சிருக்கிறார். அப்போ என்னுடைய ஊழியத்தினுடைய பலன் நான் எதுவாக பார்க்கிறேன்? அதை முடிக்கும் போது எனக்கு வரக்கூடிய கவர் என் பலனா? முடிக்கும் போது என் பலன் என்ன தெரியுமா? எத்தனை பேர் அங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், எத்தனை பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள், எத்தனை பேர் மனம் திரும்பினார்கள், எத்தனை பேர் சுகமானார்கள், எத்தனை பேர் விடுதலையாக்கப்பட்டார்கள். அந்த கூட்டம் அந்த சபைக்கு எப்பேற்பட்டதான ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. அதுதான் பலன், அதுதான் அந்த கூட்டத்தினுடைய பலன். இன்னைக்கு நடத்துறவங்களுக்கும் சரி, போறவங்களுக்கும் சரி, எது ரிசல்ட்னு தெரியல. பயங்கரமான ரிசல்ட்டுங்க. என்ன சொல்றீங்க? 10,000 பேர் வந்தாங்க.
10,000 பேர் அங்கே வந்தது ரிசல்ட்னா எத்தனை பேர் இயேசுக்கிட்ட வந்தாங்க? உடனே இவங்க சொல்லுவாங்க, 10,000 பேர் வந்தால் ஒரு 1,000 பேர் ஆண்டவர் வந்திருக்க மாட்டானா? வந்திருக்க மாட்டானாங்கிறது அசம்ஷன். 5,000 பேர் இயேசுக்கிட்ட வந்து ஒருத்தம் கூட ஆண்டவர்கிட்ட வரல, எல்லாம் அப்பத்துக்கு வந்தவன் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் தமிழத்தில் வந்தவர்கள் இல்லையே 12 பேர் தான் அவர்கிட்ட தேரிச்சு. எவ்வளோ பேர் அங்கே வரான்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ பேர் இயேசுக்கிட்ட வந்தான், எவ்வளோ பேர் ஒப்பு கொடுத்தான். பெரிய கொடுமை இந்த கடைசி காலத்தில், ஆல்டர் காலே கொடுக்கறதில்ல நிறைய பேர். நிறைய பேர் ஞானஸ்தானத்துக்கே ஒப்பு கொடுக்க வைக்கிறது இல்லை. கூட்டத்தை நடத்திட்டு கடைசி பிரேயர் நடத்தும் போது கூட ரிசல்ட்னு என்ன கூட பார்க்காம இறங்கி ஓடுறவங்க இருக்காங்க. ஏன் ஓடுறோம்? இல்லை ஜனங்க என்னை சூழ்ந்து கொள்வாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன கூட்டத்தில்? வாட் இஸ் த ரிசல்ட்? எக்ஸாம் எழுத சொன்னால் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு எக்ஸாமில் வந்து எக்ஸாமினர் வருவார், அவர் என்ன சூழ்ந்துப்பார், எனக்கு அதெல்லாம் கஷ்டம், நான் படிக்கிறேன், எக்ஸாம் நேரத்தில் இறங்கி ஓடிடுவேன்னா என்ன அர்த்தம்? அந்த ஃபைனல் ஆல்டர் கால் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் பலன். எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது பலன் இல்லை, எவ்வளோ பேர் கர்த்தரிடத்தில் வந்தாங்கன்றது பலன். அதான் பவுன் சொல்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு எங்கே இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு விசுவாசியும் எனக்கு ஒரு பலன்யா. இன்றைக்கி விசுவாசிய ஒரு காலத்தில் விசுவாசியாக பார்த்து அதுக்கு முன்னாடி ஆத்மாவாக பார்த்தாங்க. ஒரு ஆத்மா கிடைக்காதா சபைக்கு? ஒரு ஆத்மா வந்துடாதா ஆத்மாக்கள்? அதுக்கு பிறகு ஏன் விசுவாசின்னு பார்த்தாங்க. ஆத்மாக்கள் எப்படியாச்சு? விசுவாசியாச்சு. விசுவாசி அதுக்கப்புறம் எப்படி ஆயிடுச்சு? என் சொத்தாக மாறிடுச்சு, என் அசட்டு. கடைசியாக விசுவாசி ஒரு சில இடத்துல எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? ஓட்டாக மாறிடுச்சு. என் சபையில் 50 ஓட்டு இருக்கு, 100 ஓட்டு இருக்கு. விசுவாசி உன்னுடைய பலன். எந்த பலன்? முதற் பலன். என்ன முதல் பலன்? நாளைக்கு கிறிஸ்து வரும்பொழுது அவரவர்கள் தங்கள் தங்கள் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதில் முதற் பலனானவர் கிறிஸ்து. அப்போ அவர் உயிர்ப்பிக்கப்படும் போது என் சபையிலிருந்தும் ஒரு முதற் பலனான கூட்டம் உயிர்ப்பிக்கப்படும். அந்த பலனை நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். என் சபையிலேருந்து ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு போகும்யா, அதை நான் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். யோசித்து பாருங்க. அதாவது நிறைய கூட்டம் நிற்குங்க. ஒரு பெரிய பிரதமர் வராருன்னா தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் நிற்பாங்க, 1,000 ஜனங்கள் நிற்பாங்க. ஆனால் அதில் ஒரு சிலருக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒருத்தர் அவருக்கு பொன்னாடை கொடுப்பாரு கையில், ஒருத்தர் கிஃப்ட் கொடுப்பார், பூச்செண்டு கொடுப்பாங்க, செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுலேயும் ஒரு சில சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு அவர் வரும்போது அவருக்கு ஒரு கொடியையோ ஏதோ ஒன்று கொடுக்க சொல்லுவாங்க. அங்கே இருக்கக்கூடியதான 1,000 அந்த 10 பேருக்கு மட்டும் அந்த சான்ஸ் கிடைக்கும். அந்த 10 பேருடைய அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க தெரியுமா? இவ்வளோ பேர்லையும் என் பிள்ளைய செலக்ட் பண்ணியிருக்காங்க, அங்கே உட்கார வச்சுருக்காங்க. அந்த செலக்ட் பண்ணி அந்த ட்ரைனிங் நடக்கும் போதெல்லாம் அந்த அப்பா அம்மா அவ்வளோ சந்தோஷமாக சொல்லுவாங்க, பிரதமரை சந்திக்கிற அந்த கூட்டத்தில் என் பிள்ளையும் இருக்குதுங்க, நாளைக்கு டிவியில் காட்டுவாங்க, நீங்கள் பாருங்களேன், அது வந்து அதான் கொடி கொடுக்குதான், அதுதான் ஃபஸ்ட்டு பூச்செண்டு கொடுக்குதான். அந்த இடத்துல தான் வந்து பிரதமருக்கு வந்து வாழ்த்து கவிதை வாசிக்குதான், என் பிள்ளை தான் வாசிக்குதான், வரப்போது பாருங்கள், எல் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதுதான் அந்த பெற்றோருக்கு இருக்கிற உச்சபட்ச சந்தோஷம். அதே மாதிரி தான் கிறிஸ்து வரும்போது என் சபையிலிருந்து, நான் சம்பாதித்த ஆத்து மக்களிலிருந்து, நான் என் சபையில் எங்க உட்காந்துருக்கிற அந்த கூட்டத்திலேருந்து ஒரு முதற் பலன் மேலே போகும். அதை நான் சம்பாரித்து வச்சுருக்கிறேன். என் சபையிலிருந்து ஒரு கூட்டத்தை நான் சம்பாரித்து வச்சுருக்கிறேன், இது கண்டிப்பாக போகும். நாளைக்கு என்னோடு கூட இந்த முதற் பலன் பரலோகத்தில் வந்து நிற்கும். ஆண்டவர் சொல்வார், உன் ஊழியத்தினுடைய பலன் இது தான். நீ வச்சிருக்கிற கார் மேலே வந்து நிற்காது, நீ வச்சிருக்கிற கிரவுண்ட்ஸ் வந்து மேலே நிற்காது, நீ வச்சிருக்கிற பேங்க் பேலன்ஸ் வந்து நிற்காது, எதுவும் வராது. அதெல்லாம் இங்கேயோட முடிஞ்சிடும். இதெல்லாம் பலன் அல்லன்னு அர்த்தம். இது தேவை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. திருப்பி நீங்கள் தப்பு புரிஞ்சுக்காதீங்க. இது தேவை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இது பலன் இல்லைன்னு சொல்கிறேன். இது தேவை. ஒரு சபை தேவை, ஒரு ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, போக்குவரத்துக்கு ஒரு வாகனம் தேவை. ஆனால் நீ எதை ஃபோக்கஸ் பண்ணுறங்கிறது தான் முக்கியம். எது உனக்கு பிரசங்கிக்கப்படுகிறது, எது உன் தேவையாக இருக்கிறது. நீ உன்னுடைய பொருட்களும் உன்னுடைய டூல்ஸும் உன்னுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் உன்னுடைய தேவை அல்ல. எது இதெல்லாம் வச்சு நான் உன்னை சம்பாதிப்பேன் பாரு, அதுதான் என் ஃபோக்கஸ். என் சம்பாத்தியம் ஆத்துமாக்கள் மட்டுமே, அதுதான் முதற் பலன், அதுதான் பரலோகத்துக்கு வரும். அங்கே தான் கர்த்தர் சொல்வார், உன்னுடைய ஊழியத்தினுடைய பலனை பார்த்தியா, என்னாச்சு பரலோகத்தில் இவங்கெல்லாம் இந்தந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள், இவங்கெல்லாம் இந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு நீ தான் பா காரணம், உன்னுடைய ஊழியம் காரணம். உண்மையும் உத்தமம் உள்ளவனின் அங்கே ஒரு ரிவார்டு கொடுப்பாரு பாருங்க, அது ஜீவ கிரீடமோ, அது ஜீவ விருட்சமோ, அது ஜீவ தண்ணீரோ, ஏதோ ஒன்று அவர் கொடுக்குறார், எல்லாம் கொடுக்குறார் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு. ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிறவனாய் நான் இருக்கிறேனா? என்கிட்ட முதற் பலன் இருக்குதா? விசுவாசிகள் எத்தனை முதற் பலனாக இருக்கிறது? கிறிஸ்து முதற் பலனானவர், வரும்போது வரிசையில் அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நான் எத்தனை பேரை பலனாக வச்சிருக்கிறேன் சபையில்? அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு பலனாக இருக்கணும். விசுவாசி நம்முடைய ஆதாயத்துக்கு ஏற்ற ஆளாக இருக்கக்கூடாது. விசுவாசி என்னுடைய ஏவலுக்கு ஏற்ற ஆளாக இருக்கக்கூடாது. விசுவாசி என்ன என்னுடைய ஆளுகைக்குரிய அடிமையாக இருக்கக்கூடாது.
விசுவாசி தேவன் வரும்போது நான் ஒப்படைக்க போகிற பலனாக இருக்கணும், கிஃப்ட். இந்த தாட்டு தான் விசுவாசிக்கு இருக்கணும், ஊழியக்காரனுக்கு இருக்கணும். முதலாவதாக விசுவாசி ஒரு நிருபம், ரெண்டாவது அந்த நிருபத்தை படித்து அவன் தேவனுடைய சாயலாய் மாறணும், இமேஜ் மாதிரியாக இருக்கிறான். கடைசியாக கிறிஸ்து வரும்போது அவன் பலனாக இருக்கிறான். அவர் வரும்போது ஒரு திராட்சை கூடையில் வச்சு ஒரு முதற் பலனான கனியை கொடுத்து, ஆண்டவரே இது என்னுடைய கிஃப்ட் உங்களுக்குன்னு சொல்கிற மாதிரி ஆண்டவர் வரும்போது விசுவாசியை பிடிச்சி ஆண்டவர் கையில் கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் ரத்தம் சிந்தி சம்பாதித்த விசுவாசிகள் என் சபையில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்கப்பா, இதான் என் முதற் பலன். கொடுக்கும்போது கர்த்தர் எவ்வளோ சந்தோஷப்படுவார். நீங்கள் ஆண்டவர் வேறு என்ன கொடுப்பீங்க சொல்லுங்கள், நீங்கள் என்ன கொடுப்பீங்க? இன்றைக்கி பிரசங்கம் பண்ணக்கூடிய வீடு கார் இதெல்லாம் ஆண்டர்கிட்ட கொண்டு கொடுப்பீங்களா? அவர் வாங்குவாரா? முதல்ல அவருக்கு அது தேவையா? பூமியில் இருக்கிற ஏதாவது அங்கே வருமா? அப்போ உங்களுடைய பிரசங்கம் எதுவாக இருக்கணும், உங்களுடைய தேவை எதுவாக இருக்கணும், உங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கணும், என் ஆண்டவருக்கு நான் ஒன்று கொடுக்க போகிறேன், அவர் வரத்துக்குள்ள அதை நான் சம்பாதிக்கணும், அதை சம்பாதிச்சு அதை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து வைக்கிறனோ அவ்வளோ காலம் அவர் கையில் ஒப்படைப்பேன். ஆண்டவரே இந்தாங்க 5-10 கொடுத்துட்டேன், இந்தாங்க 10-20 கொடுத்துட்டேன். என்னப்பா 5 கொடுத்த 50 ஆக்கிட்டியே? ஆமாம் ஆண்டவரே, நீங்கள் வர கொஞ்சம் தாமதமாச்சு, இன்னும் எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தேன், ஓவர் டைம் பார்த்தேன், நீங்கள் வரும்போது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட இருந்தது இந்த 50, இந்த 500. இதுதான் கிறிஸ்து உங்கள்கிட்ட எதிர்பார்க்குற முதற் பலன். நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோமா? இன்றைக்கி நாம் எதை பிரசங்கம் பண்ணுறோமோ அதான் அவன் சபையில் இருக்கும். திருப்பியும் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய பேர் ப்ராஸ்பரட்டி கிரேஸப் அவங்க பிரசங்கம் பண்ணுறாங்க, அவன் சபையில் ஆசீர்வாதம் இருக்குது, உலக ஆசீர்வாதம் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, நீ எதை பிரசங்கம் பண்ணுறியோ அது உனக்கு கிடைக்கும், நான் இல்லைனே சொல்லலை. ஆனால் இது பரலோகத்துக்கு வருமா? நீ இங்கேயே அழிஞ்சு போகிறவனாக இருந்தால், இந்த பூமியோடு கூட உன் ஆத்மா அழியிறதாக இருந்தால் நீ அதை செய்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் நீ இந்த பூமிக்குரியவன் அல்ல, இந்த பூமியோடு கூட வாழ்க்கை முடிய போகிறதில்ல, அங்கிருந்து தான் உன்னுடைய வாழ்க்கையை தொடங்க போகுது நித்தியத்துக்கு. அப்போ இருக்கிற வரைக்கும் எனக்கு தேவை, இந்த இருக்கிற வரைக்கும் நித்தியத்துக்கானதை நான் இங்கே சம்பாதிக்கிறதுக்கு தான் இருக்கிறேன். இந்த பூமியிலிருந்து சம்பாதிக்கிறதுக்கு அல்ல, நித்தியத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு நான் இங்கே இருக்கிறேன். அது எது? கர்த்தர் விரும்புகிற முதற் பலனானது. அதை நான் எடுத்து கிறிஸ்து வருவதற்குள்ளாக நான் எவ்வளவு சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்ப்பேன். அதுதான் என்னுடைய ஆத்மாக்கள். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இந்த 3 நிலைகளை விசுவாசிகள் அடையணும். 1, நிருபங்களாக இருக்கணும், அநேகருக்கு வாசிக்கக்கூடியவர்களாக. 2, மாதிரிகளாக அநேகர் கிறிஸ்துவை பார்க்க, உன் மூலமாக கிறிஸ்துவை பார்க்கணும். கடைசியாக நீ கிறிஸ்துவுக்கு பலனாக மாறி பரலோகத்தில் போய் சேரணும். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்களுடைய வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி, அவைகள் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த நித்திய ஜீவனைக்கு பெற்றுக்கொள்கிற வாழ்க்கையை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படி, அதன்படி வாழ எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. வெறும் ஆண்டவரே, நாங்கள் இந்த சத்தியத்தை அறிகிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தின்படி வாழுகிறவர்களாக, அந்த சத்தியத்திற்கு ஒரு ரூபமாக நாங்கள் மாறட்டும் ஆண்டவரே, மாதிரிகளாக மாறட்டும் ஆண்டவரே. சத்தியத்தை எங்களுக்கு அறியப்படுத்தினீர், அதன் மூலமாக தெரியப்படுத்தப்பட்ட சத்தியத்தை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி நாங்கள் அதனுடைய மாடல்ஸாக மாற கிருபை பாராட்டும். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் வரும்போது நாங்கள் பலனாளர்களாக, முதற் பலனாளர்களாய் மாற எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.